அக்கா உங்க பேரு நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிருக்கேன். என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு? ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் எவ்வளவுக்கா வியாபாரம் ஆகும்? இல்ல ஒரு சில கடையில பாத்தீங்கன்னா பிக்சடா வந்து ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு எனக்கு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க கடையில எவ்வளவு ஆகும்? நல்லா வெயில் அடிச்சா 2000 ரூபாய் வரலாம், 1000 ரூபாய் வரலாம். வெயில் எல்லாம் 300 ரூபாய் 200 ரூபாய் அவ்வளவுதான் வரும். இதுல நீங்க சேமிப்பு ஏதாவது பண்றீங்களா? சேமிப்பு எதுவும் பண்ணல, ஏதாவது தள்ளு வாங்குவோம், திருப்பி ரொட்டேஷன் பண்ணுவோம், அது திருப்பி நம்ம கடை தங்கம் வாங்குவீங்க? தங்கம் வாங்கிக்கிறோம், இப்ப வாங்க முடியல. இப்ப வாங்க முடியல. ஓகே காக்கா, நீங்க 40 வருஷமா போடுறேன்னு சொல்லுவீங்க. சோ நீங்க அவ்வளவு எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் பாத்துருக்கீங்க? நிறைய கஷ்டமா தெரியா, நிறைய முன்னாடிலாம் அந்த ரோடு எப்படி இருந்துச்சு? இப்ப மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு, போக்குவரத்து எல்லாமே இருக்கு, மக்கள் நடமாட்டம் கம்மி. இல்ல அப்பெல்லாம் என்ன விலைக்கு வித்துட்டு இருந்தீங்க? அப்பெல்லாம் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய். லெமன் ஜூஸ் வந்து சர்பத் வந்து 1000 ரூபாய், லெமன் ஜூஸ் 5 ரூபாய். அப்பயே சர்பத் வந்துருச்சா? லெமன் ஜூஸ் சர்பத் அது தனி, எந்த சர்பத் இல்ல, தண்ணியில கலப்பாது. ஓ நல்லா இருக்கு சொல்லு. கட்டுப்படி ஆகுதா? கரெக்டா? இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி வெயில் காலம்னா எனக்கு நல்லா வியாபாரம் போகும், மழை காலம் நான் வீட்லயே இருப்பேன். மழை காலத்துல உங்களோட வருமானமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுல நீங்க எப்படி சாப்பிட்டு உங்க குடும்பங்கள் எப்படி? உங்க கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க எல்லாம் எப்படி பாத்துக்கிறாங்க? அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணேன், கல்யாணம் பண்ணி திருப்பி கார் ஓட்டினேன். இப்ப நடமாத்திர வந்து ஒரு 5 வருஷமா இந்த வியாபாரம் பண்றேன். திருப்பி சுகர் வந்து சுகர்ல வந்து வண்டி ஓட்ட வரான்ட்டாங்க. இதே மாதிரி அங்க போடுவார் அவரு. ஓ சின்ன வந்து ஆட்டோ ஓட்டான். எப்படி அம்மாவும் பையனும் ஒரே ரோட்ல கடை போட்டீங்கன்னா இடிக்காது? இடிக்காது, பேச்சுவார்த்தை கிடையாது. ஓ பேச்சுவார்த்தை கிடையாது. ஓகே ஓகே. என் பையன் ஒரு பொண்ணு, சின்னவங்க வந்து ஒரு பொண்ணாச்சு ஸ்கூல் பண்ணாங்க, அனைப்பா கல்யாணம் பண்ணேன். நீங்க ஒரு பெண்ணா இந்த இடத்துல கடை வச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா இல்ல எதுவும் பிரச்சனைகள் இருக்கா?
நல்லா எதுவும் இல்ல. உங்க வியாபாரத்தை நீங்க பாக்குறீங்க, அவங்க வியாபாரம் நம்மள யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. இப்போ என் மாதிரி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிக்காம இந்த தொழில் வச்சா போதும், இந்த மாதிரி ரோட்டு கடை ஒன்று வச்சுக்கிறேன், எல்லை கடை ஒன்று போட்டுக்கிறேன், அது இதுன்றாங்க. அவங்களுக்கு நீ என்ன சொல்ல? அது ரொம்ப கஷ்டமா, கடை போட்டா ஒரு வியாபாரம் படிச்சா ஒரு வேலைக்கு போகலாம், நல்லா இருக்கலாம். இதில் வியாபாரம் பண்ணா வெயில் அடிச்சா வியாபாரம் பண்ண முடியாது, எல்லாம் வீட்டில் தான் இருக்கணும். அதனால யாராவது கடை கூட வாங்கணும். நம்ம ஏன் வேலைக்குன்னு போயிட்டாக்கா நம்ம சாப்பிட என்ன சாப்பிடுவோம்ல, படிக்கிறது நல்லா இருக்கா. ரெண்டு பாட்டில் கூடயா இந்த சர்பத்து போடுறது? ம், போடுங்க போடுங்க போடுங்க. இல்லை இது போடுவார் எத்தனை வந்து? ஓ ஓ, ஜாம் ஜாலு வருவார். ஆ ஆ, வரும் வரும் என்னதா ரெண்டு கலர் வருவேன் ரெண்டு. இதெல்லாம் எப்படி வாங்குவீங்க, சொல்லி வச்சிருவீங்களா? ஆமாம், ஃபோன் பண்ணுறேன். எடுத்து வந்து கொடுத்துருவாங்க? ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் மட்டும் நாங்கள் கடையில் போய் வாங்குவோம். ஆ, இது மட்டும் ஃபோன் பண்ணிட்டு. ஓகே, இந்த கடை இப்போ தள்ளிட்டு உங்க வீடு எங்க இருக்கு? எவ்வளவு தூரம் போவீங்க? இல்லை, அங்க ரவுண்ட் நல்லா. ஆமா, அது உள்ள. ஓ, கால தள்ளிட்டு வந்து இவப்பீங்க. இப்போதே வந்தா போன் பதா வர முடியல, இந்த பக்கம் எல்லாம் வர முடியலங்க. சீ முடிச்சு முடிஞ்சா தான். அது ஒரு வண்டி வந்து இதே பேர் வண்டி. ஆ, அவள பெரிய பேர். ஓ, ஒருவேளை இப்ப நீங்க சிஎம் திடீர்னு வராருன்னு வெச்சுக்கலாம். ஆமா, முன்னாடி வந்து. ஆ, ஒரு வண்டி எடுத்துட்டு போயிரணும். 1 வாரம் 1 மாசம் தான் வண்டி எடுத்துட்டு போறேன். போயிட்டு ஒரு போனதுக்கு அப்புறம் திரும்ப வரணும். ஆமா, இதே மாதிரி பல வீடியோக்களை மக்கள் பேச்சு சேனலில் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்டுருங்க.